நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்டதும் கேட்காததும் என்ற இந்த தலைப்பிலே உவே கருணாகராச்சாரியார் சுவாமிகளும் திருமதி பிரேமா சேனேஷ் அவர்களும் இன்றைக்கு இந்த மேடையிலே இசையோடு கூடிய உரையை ஆற்ற வருகிறார்கள். கருணாகராச்சாரியார் சுவாமிகளை இந்த மேடைக்கு நான் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரபா சேனேஷ் அவர்கள் இந்த பக்தி திருவிழாவின் மூலமாக முதன் முறையாக மீடியாவிலே தொலைக்காட்சியிலே தோன்றுகிறார்கள். அந்த மகிழ்ச்சியை ஸ்டார் டிவி இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறது ஆன்மீக அன்பர்களோடு. 5 மொழியிலே வல்லமை பெற்றவர்கள், சங்கீதத்தில் வல்லமை பெற்றவர்கள், இப்படி பெரிய பெருமைகளை தனக்கு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரபா சேனேஷ் அவர்கள் இன்றைக்கு கருணாகராச்சாரியார் அவர்களோடு இணைந்து கேட்டதும் கேட்காததும் என்ற தலைப்பிலே இசை உரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை ஸ்டார் விஜய் டிவியின் சார்பாகவும் சைக்கிள் பியோர் அகர்பத்திகள் பவர்ட் பை அருண் எக்ஸலோ சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோய் மணிவண்ணா நின்சேவடி செவ்வி திருகாப்பு நின்சேவடி செவ்வி திருகாப்பு திருகாப்பு. கேட்டதும் கேட்காததும் இன்றைய உரையின் தலைப்பு. இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய உங்களுக்கும் சொல்லக்கூடிய எங்களுக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த கதையினுடைய பேரே வெற்றி. அதாவது இந்த கதை அமைந்துள்ள நூலின் பேர் வெற்றி, ஜெயம் அப்படின்னு பேர். இந்த ஜெயமாகிய உரையை சொல்லுவதற்கு முன்னாடி ஜெயமா ஒரு இசை பாடுவோமா? ஜய ஜய சுவாமின் ஜய 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 சுவாமின் ஜய 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 ருக்மணி காந்த ஜய 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 வேத வியாச பகவந்த ஜய ஜய வேத வியாச பகவந்த ஜய மகாபாரத ஜய பஞ்சம வேத ஜய 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 ஜயம் அப்படின்னு மகாபாரத கதைக்கு பேர். இந்த மகாபாரத கதையை கேட்காதவர்களே இருக்க முடியாது. அதை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், ஏன் பார்த்துருப்போம் தொலைக்காட்சியில். இப்பேற்பட்ட கதையோட கேட்ட பகுதியை அடியேன் சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே இதுக்கு உள்ள சில கேட்காத ரசமான ரகசியங்களை சுவாமி நமக்கு அருள்வார். இந்த மகாபாரத கதையில் ஒரு முக்கியமான பாத்திரம் கேரக்டர் உண்டு. யார்? பீஷ்மர். இந்த பீஷ்மர் அப்படின்ற கேரக்டர் மகாபாரதத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பலவித காரியங்களை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் யாருன்னு பார்த்தா, இவர் கங்கை மைந்தன், சந்தனு மகாராஜாவினுடைய புத்திரன். கங்கை அப்படின்றவள் கங்கை நதிக்குரிய தேவதை. இந்த தேவதை எப்படி ஒரு மனிதனை மணந்தாள்? சந்தனு மகாராஜா ஒரு மனிதன், அந்த மனிதனை எப்படி மணந்தாள் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு. இது சதுர்முக பிரம்மதேவனுடைய சபை. இந்த சபையில் ஒரு கூட்டம் கூட்டினாராம் பிரம்மதேவன். இந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் அழைச்சிருக்கார்? தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கார், சில மகாராஜாக்களையும் அழைச்சிருக்கார். இந்த மகாராஜாக்கள்லாம் யாருன்னா, ரொம்ப நிறைய புண்ணியங்களை பண்ணி அதனால பூலோகத்திலேந்து ஸ்வர்க்கத்தை அடைஞ்ச சில மகாராஜாக்களை இந்த சபைக்கு கூட்டிருக்காராம். இப்படி இந்த சபை கூடியிருக்கும் காலத்தில் இந்த கங்காதேவியானவள், கங்கை நதிக்குரிய தேவதையானவள் அந்த சபையை நோக்கி நடந்து வராளாம்.
ரொம்ப அழகா நடந்து வரான் வர்ணிக்கிறார் வில்லிபுத்தூரார். என்ன சொல்றாருன்னா, புதிய மாளிகை கான்முக விதழியும் கமல் கங்கையாள், வான்முக மதியமும் புதிய மாளிகை கான்முக விதழியும் கமல் கங்கையாள், தேன்முகம் பொழி தரு செய்ய தாமரை நான்முகன் பேரவை நன்னீ நாணரோ. இந்த நான்முகனையோட பெருஞ்சபையை நோக்கி, பேரவையை நோக்கி இந்த கங்காதேவியானவள் நடந்து வரா. வான்முக மதியமும், சந்திரனை போல ஒரு முக காந்தியா அவளுக்கு. கான்முக விதழியும் கமல் புதிய மாளிகை தரிச்சுன்னு இருக்கா. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்ட புஷ்பங்களால் செய்த மாலையை தரித்து கொண்டு, தேனை போல இனியதான இருக்கிற இந்த கங்கையாள் இந்த சபையை நோக்கி நடந்து வராளாம். இப்படி அவன் நடந்து வரச்சே இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு யோஜனை தோணித்து, ஏன் ஒரு டெஸ்ட்டு வைக்கக்கூடாது? என்ன டெஸ்ட்டு? இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புலனடக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு அவருக்கு தோணித்தான். இந்த டெஸ்ட்டை எப்படி வைக்கிறது? உடனே ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாராம் வாயுதேவனுக்கு. வாயுதேவனுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சார்? வாயுதேவனே, நீ ஒரு காற்று வீச பண்ணணும், அதிர்ந்த ஒரு காற்றாக வீச பண்ணணும். இந்த காற்று வீசறதுனால இந்த கங்காதேவியினுடைய மேல் ஆடையானது கொஞ்ச போறம் விலகணும். இதுக்கு யார் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்து யாருக்கு புலனடக்கம் இருக்குது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார். வாயுதேவனும் சரின்னுட்டார். இங்கே ஒரு கேள்வி, வாயு அப்படின்றவரும் தேவன் தானே, தேவ கோஷ்டியில் சேர்ந்தவர் தானே, அவர் இந்த டெஸ்ட்டில் சேர்த்தி கிடையாதா அப்படின்னு கேட்டால், யார் இந்த வாயு பகவான்? இவர் தான் ஜிதேந்திரியனான ஹனுமானுடைய அப்பா. ஜிதேந்திரியன் ஹனுமான், புலன்களை வென்றவன் ஹனுமான். அப்பேற்பட்டவனுடைய தந்தைக்கு புலனடக்கம் இல்லாமல் இருக்குமா? அதனால் இவர் இந்த டெஸ்ட்டில் சேர்த்தி கிடையாதான். பிரம்மதேவன் ப்ரமோட் பண்ணி எக்ஸாமினராகவே ஆக்கிட்டார் இவரை. இதுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு கருத்தும் இருக்கு. வாயு பகவானுக்கு இந்த எக்ஸாமினர் போஸ்ட் கொடுத்ததுக்கு பிரபா ஒரு அழகான காரணம் சொன்னார். அதனால தான் போல இருக்கு, வேதம் கூட நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி என்று வாயு பகவானுடைய பெயரை இட்டு வணங்கும் பொழுது நீயே நேரே பிரம்மமாக கடவுளாக இருக்கிறாய் என்று போற்றுவதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம்னு தோன்றது. அதாவது ஆஞ்சநேயருடைய தகப்பனார் ஆகிய ஸ்தானத்தை பெற்ற வாயு என்பதனாலும் ஒரு ஏற்றம் போல இருக்கு. நல்லா இருக்கு, வெரி குட். உங்கள் விஜய். நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி என்று வாயு பகவானுடைய பெயரை இட்டு வணங்கும் பொழுது நீயே நேரே பிரம்மமாக கடவுளாக இருக்கிறாய் என்று போற்றுவதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம் தோன்றது. அதாவது ஆஞ்சநேயருடைய தகப்பனார் ஆகிய ஸ்தானத்தை பெற்ற வாயு என்பதனாலும் ஒரு ஏற்றம் போல இருக்கு. நல்லா இருக்கு, வெரி குட். அதனால வாயு பகவான் அதிர்ந்த காத்தா ஒன்று வீச பண்ணினார். அருங்கலை அயலுற அதிர்ந்து வீசினான். இந்த காத்துனால கங்கையினுடைய மேலாடை கொஞ்ச போர் விலகித்து. அங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணா? கண்ணை மூடிண்டா சில பேர், தலையை குனிஞ்சுண்டா சில பேர். எல்லாரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில ஒத்தரே ஒத்தர் மட்டும் கங்கையை பார்த்துட்டாராம். யார் இவர்? இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த மகாபிஷக் அப்படின்ற ராஜா மட்டும் இந்த கங்கையாளை பார்த்துட்டாராம். கங்கையாள் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமாக பார்த்தா? அவளுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனால் அவளுக்கு கோபம்லாம் ஒன்றும் வரலையா, அவளும் ரெசிப்ரோகேட் பண்ணிட்டான், பார்த்து சிரிச்சுட்டான். சரி, இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் இப்படி பார்த்துன்றதுக்கு என்ன காரணம்? இந்த மகாபிஷக் அப்படின்றவர் யாருன்னா, வருண பகவானுடைய ஒரு அம்சம். வருண தேவன் தானே தண்ணீர், சமுத்திரத்துக்கு தேவதை இல்லையா?
அதனால நதிகள் எல்லாம் சமுத்திரத்துல போய் சேர்றது. அதனால சமுத்திரத்துக்கும் வருணனுக்கும் இந்த நதிகளாகிய கங்கா தேவி போன்றவர்களுக்கும் கணவன் மனைவி போல சம்பந்தம் உண்டாம். அதனால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா போல இருக்கு. இருந்தாலும் இவா பார்த்துட இடம் சரியில்லை. இது ஒரு பெருஞ்சபையானது. இந்த மாதிரி சபையினுடைய மரியாதையை அவா மீறி இருக்கக்கூடாது. அதனால பிரம்மதேவன் என்ன பண்ணினார், இந்த சபை கலைஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி எல்லாரையும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சபை கலைஞ்சதுக்கு அப்புறம் இவா ரெண்டு பேரை மட்டும் தனியா கூப்பிட்டம்ச்சாராம். யார? மகாபிஷக்கையும் கங்காதேவியும் தனியா கூட்டம்ச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சது சரியா அப்படின்னு கேட்கிறார். ரெண்டு பேரும் தலை குனிந்தார்கள். என்ன பண்றது, இப்ப இந்த சபையினுடைய மரியாதையை குலைச்சதுக்காக ஒரு தண்டனையை அவசியம் கொடுக்கணும் இவா ரெண்டு பேருக்கும். என்ன தண்டனை கொடுக்கலாம்? பொதுவாகவே ஸ்வர்கலோகத்துலலாம் ஸ்டாண்டர்டாக ஒரு சாபம் வச்சுருப்பா தண்டனைன்ற பேரில். என்னன்னா, ஸ்வர்க்கத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுடுவா பூலோகத்துக்கு. அந்த தண்டனை தான் கொடுத்தாராம். இந்த மகாபிஷக்கு பூலோகத்தில் போய் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவன். அதே போல் கங்காதேவியும் பூலோகத்துக்கு போய் ஒரு பெண்மணியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மகாபிஷக்கு வருத்தம் தாங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு, நல்ல காரியங்கள் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் பூலோகத்தில், அதெல்லாம் செஞ்சு புண்ணியங்களெல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கேனா, என்னை போய் இப்படி கீழே தள்ளுறேரே பிரம்மதேவனே அப்படின்னு அந்த மகாபிஷக் போய் காலில் விழுந்தானான். அதுக்கு பிரம்மதேவன் சொல்கிறார், மகாபிஷக்கு பூலோகத்தில் போய் நான் ஒன்றும் உன்னை என்ன வேணாவாகவும் பிறக்க சொல்லலை. பூலோகத்தில் எப்படி வேணாலும் பிறக்கலாம், புழுவாக பிறக்கலாம், பூச்சியாக பிறக்கலாம், பசுவாக பிறக்கலாம், பறவையாக பிறக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் உன்னை பிறக்க சொல்லலை. நீ ஒரு நல்ல வம்சத்தில் போய் பிறப்பாய், அந்த வம்சத்தில் திருப்பி நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சு புண்ணியங்களை அடைஞ்சி திருப்பி மேல் லோகத்தை வந்து சீக்கிரமே அடைவாய் அப்படின்னு சொல்லி அமிச்சாராம். இந்த கங்காதேவி இருக்காளே, அவளுக்கு வருத்தம் பல மடங்கு. ஏன்னா இவளுக்கு பெருமை ரொம்ப ஜாஸ்தி. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதனுக்கு பெருமை அதிகமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் செய்யக்கூடிய தப்புக்கு வெயிட்டேஜ் அது. அதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய வருத்தமும் அவ்வளவே அதிகமாக இருக்கும். அதனால இந்த கங்காதேவிக்கு ரொம்ப வருத்தம். என்ன பெருமையினால இவ இவ்வளோ வருத்தப்பட்டா அப்படின்னு கேட்டால், யார் இந்த கங்காதேவி, எங்கேந்து தோற்றினவள்? சதுமுகன் கையில் சதுபுயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கிய கங்கை எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுதளவினில் கழுவிடும் கங்கை 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 என்ற வாசகத்தாலே கடுவினைகளை இடுகிற்கும் கங்கை கங்கை. எப்பேற்பட்டவள் இந்த கங்கை, எங்கேந்து தோற்றினாள்? பெருமாளுடைய திருவிக்ரமாவதார காலமா. அவர் திருவடியை தூக்கி மேல் லோகத்து பக்கம் நீட்டினார். பிரம்மதேவன் பார்த்தார், பாத பூஜை பண்ணணும்னு ஆசை வந்தது. கமண்டலூவில் இருக்கிற ஜலத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடியில் சேர்த்தாராம். இதுதான் கங்கையாக பெருகி ஓடித்து. இப்படி பெருகி ஓடிய கங்கையை சங்கரனார் தரித்தார். அங்கேந்து பூலோகத்துக்கு அழைக்கப்பட்டா இந்த கங்கை பகீரத்தனால். பூலோகத்துக்கு வந்து அவ என்ன பண்ணுறா, எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுதளவினில் கழுவிடும் கங்கை. ஏழு ஏழு ஜன்மமாக நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாவம் எல்லாத்தையும் இறைப்பொழுதில் ஒரு நொடியில் கழுவிடுறாளாம். ஒரு முழுக்கு போட்டால் பாவம் போயிடும். ஒரு முழுக்கு போட்டாதான் பாவம் போகுமா? இல்லையா? பெரியாழ்வார் சொல்கிறார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினைகளை இடுகிற்கும் கங்கை. வாயால் கங்கை கங்கைன்னு சொன்னால் போருமா, கடுமையான கொடுமையான பாவங்களெல்லாம் போகுமா. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த கங்கை தனக்கு ஏற்பட்ட சாபத்தை எங்கே போய் தீர்த்துப்பா? பாவ நாசினியான இந்த கங்கை தனக்கு ஏற்பட்ட சாபத்தை எங்கே போய் தீர்த்துக்க முடியும்? அதனால் வருத்தம் ரொம்ப அதிகமாச்சா அவளுக்கு.
இந்த வருத்தத்தோடு நடந்து வந்துருக்கா. வந்துருக்கிறச்சே எதிர எட்டு பேரை சந்தித்தாளாவும். யார் இந்த எட்டு பேர் கேட்டாவாளி, யார் நீங்கள்லாம் அப்படின்னு. அந்த எட்டு பேர் சொன்னாலாம், நாங்கள்லாம் வசுக்கள், அஷ்ட வசுக்கள். நாங்கள் வசுக்கள்ங்கிறது தேவர் கோஷ்டியில் ஒரு பிரிவு. இந்த வசுக்களாகிய நாங்கள் எட்டு பேரும் பிரதர்ஸ், சகோதரர்கள். ஜாலியாக ஒரு சுற்றுலா போயின்னு இருந்தோம் எங்கள் மனைவிமார்களோட. இப்படி சுற்றிகிட்டே இருக்கச்சே பூலோகத்து பக்கம் போனோம். வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமம் வந்தது. அங்கே பார்த்தா ரொம்ப ரம்யமாக இருந்தது. சரி, அங்கே ஒரு கேம்ப் போடலான்னு போட்டோம். போட்டு அங்கே இருந்துருக்கக்கூடிய காலத்தில் இந்த வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ், சீக்ரெட்ஸ்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. என்னன்னா, அந்த வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் ஒரு பசு உண்டாம். அந்த பசுனுடைய பாலை பருகிறவர்களுக்கெல்லாம் இளமை திரும்பிடுமா, முதியவர்களாக இருந்தால். இளைஞர்களாக இருந்தால் அப்படியே இருப்பாளாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் மில்க் இருந்த ஒரு பசு அங்கே இருந்ததாம். அந்த பசுவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பார்த்து எங்களில் கடக்குட்டியான வசு, அவனுக்கு பிரபாசன்னு பேர். அந்த பிரபாசன் அப்படின்ற வசுனுடைய மனைவி வசு நந்தினி அப்படின்றவள் இந்த பசு தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாளாம். ஏம்மா பிரபா, பிரபாசன் அவன் பேர் தான் சொல்கிறேன், மீதி ஏழு வசுக்கள் பேர் சொல்லப்படாத, உன் பேர் இருக்குன்னு சொல்லிட்டியாத. மீதி ஏழு வசுக்களுடைய பேர் என்னன்னா, ஒன்று அனலன், ரெண்டு அனிலன், மூணு சோமன், நாலு ஆப்பன், அஞ்சு தரன், ஆறு த்ருவன், ஏழு பிரத்யூஷன். வெரி குட், சூப்பர். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏழு பேரும் தன் தம்பியை பற்றி சொல்கிறான். இந்த கடைக்குட்டியான பிரபாசன்ற வசுனுடைய மனைவி வசுநந்தினி இந்த ஸ்பெஷல் பசுவை பார்த்து ஆசைப்பட்டுட்டான். இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த வசுக்கள்லாம் தேவர்கள் கோஷ்டின்னு சொன்னோம் இல்லையா. தேவர்கள் எல்லாரும் பொதுவாகவே இளமைக்குரியவர்கள் தான், எப்போவுமே இளமையாக இருக்கிறவர்கள் தான். அவள் ஒன்றும் பால் சாப்பிட்டுட்டு இளமையாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறச்சே இந்த வசுநந்தினிக்கு என்ன இந்த பசுமையில் ஆசை அப்படின்னு கேட்டால், அவன் நல்லவ, தனக்காக ஆசைப்படல. அவளோட ஃப்ரெண்டு ஒத்தி இருந்தாளாம். அந்த ஃப்ரெண்டினுடைய பேர் சுவாமி அபிஜிதா. அபிஜித், அந்த அபிஜிதா அப்படின்ற அந்த ஃப்ரெண்டு இப்போ அந்த அபிஜிதா அப்படின்ற பெண்ணுக்காக இந்த வசுநந்தினி அந்த பசுவை வேணும்னு ஆசைப்பட்டாளாம். மனைவி ஆசைப்பட்டுட்டா கணவன் இறங்கி தானே ஆகணும், வேற வழியே இல்லை. அதனால் என்ன பண்ணான் இந்த பிரபாசன் அப்படின்றவன், ரொம்ப ரகசியமாக ராத்திரியோட ராத்திரியாக வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்குள்ளே பூந்து அந்த பசுவை ஓட்டின்னு வந்துட்டானான். ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டின்னு வந்துட்டானான். எப்படின்னா, வில்லிபுத்தூர் ஆழ்வார் அனுபவிக்கிறார், மீன்னறி கரந்தென மீள ஏகினான் அப்படின்றார். இந்த ஜலத்தில் மீன்கள்லாம் இப்படி நீஞ்சுட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா காணா போயிடும். அந்த மாதிரி இந்த வசு ஒரு நிமிஷம் அங்கே இருந்து தான், அடுத்த நிமிஷம் பார்த்தா காணுமா, அவ்வளவு கெட்டிகாரத்தனமாக ஓட்டின்னு போயிட்டான் அந்த பசுவை. அந்த பசுவை எடுத்துன்னு போய் கேம்பில் தன்னுடைய மனைவிக்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இந்த விஷயத்தை வசிஷ்டர் எப்படி கண்டுபிடிச்சார்? கார்த்தால் அவர் எழுந்து பார்க்கச்சே பசு அங்கே இல்லை, இல்லைன்றது தெரியறது. யார் ஓட்டின்னு போயிட்டான்னு அவருக்கு யாராவது வந்து சொல்லணும். என்ன, அவர் எவ்வளோ பெரிய ரிஷி, ஞானக்கண் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கோவத்தோடு இந்த கேம்புக்கு வரார் இந்த வசுக்களை பார்க்கறதுக்கு. இப்படி போய் இந்த திருடி பசுவை ஓட்டின்னு வர ஒரு ஈன புத்தி உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது? தேவகோஷ்டியில் சேர்ந்த நீங்கள்லாம் பண்ணக்கூடிய காரியமா இது? இந்த மாதிரி தேவகோஷ்டியில் இருக்கக்கூடிய தகுதியே நீங்கள் இழக்கறீர்கள் இதனால அப்படின்னு சொல்லி அவள் எட்டு பேருக்கும் ஒரு சாபம் கொடுத்தாரா இந்த வசிஷ்டர். என்ன சாபம்? இதே ஸ்டாண்டர்ட் சாபம் தான் இந்த மேல் லோகத்துலேருந்து, அதாவது தேவ பதவியை விட்டுட்டும் ஸ்வர்க்கத்தை விட்டுட்டும் பூலோகத்தில் போய் பிறக்க வேண்டியது அப்படின்னு சபிச்சாராம். சபித்த உடனே என்ன பண்ணா, எட்டு பேரும் கூட்டமாக இவர் காலில் போய் விழுந்தாலும். பொதுவாகவே சாபம் கடைச்சுடுத்துனா அப்புறம் எல்லோரும் நல்லவாளாக மாறி போயிடுவான். அந்த மாதிரி நல்லவாளாக மாறி பஷ்டாத்தாபத்தோட காலில் போய் விழுந்தாலாம். அப்படி விழுந்த உடனே வசிஷ்டருக்கு கொஞ்சம் மனசு இழகிட்டு கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி சொன்னாராம், சரி இந்த எட்டு பேரில் ஒத்தந்தான் திருடினான், மற்றவாள்லாம் அதை தடுக்காமல் விட்டது தான் தப்பு. நீங்களாம் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி திருத்தி தடுத்துருக்கலாம், அப்படி செய்யாமல் விட்டுட்டீர்கள்,
அதனால உங்களுக்கு ஒண்ணு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் தண்டனையை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு பேரையும், பிரபாசனை தவிர ஏழு பேரையும் பூலோகத்துல பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி, பிறந்த உடனே அவ மீண்டு வந்துடலாம் திருப்பி மேல் லோகத்துக்கு அப்படின்னு விட்டாராம். பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் பூலோகத்துல இருக்க வேண்டி வரும், அதுவும் ஒரு பெண்ணுடைய ஆசையினால இறங்கி தப்பு பண்ணினான், அதனால பெண்ணுடைய சுகமே இல்லாத இருக்கணும் பூலோகத்துல அப்படின்னு சாபத்தை மாத்தி ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி சொல்லி இந்த வசுக்களை அமுச்சு வைக்கிறாராம். இந்த எட்டு பேர் தான் இப்ப முகத்தை தொங்க போட்டுன்னு வந்து கங்காதேவி எதிர நிக்கிறா. அவ என்ன சொல்றாளாம் கங்காதேவியை பார்த்து, விண்வரு செல்வமும் விழவு மேன்மையும் எண்மரும் இழந்தனம் என் செய்வேம் என, விண்வரு செல்வமும் விழவு மேன்மையும் எண்மரும் இழந்தனம் என் செய்வேம் என. நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், என்ன செய்யறதுன்றாளாம். என்னத்தை இழந்தா? விண்வரு செல்வம் ஸ்வர்க்கமாகி ஐஸ்வர்யம், விழவு போகம் மேன்மை பெருமை எல்லாத்தையும் இழந்தா. ஒரு செகண்ட்ல இழந்துட்டா, ஒரு செகண்ட் பண்ண தப்புனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரியறது இதுலேருந்து. எவ்வளோ வசந்த பதவியில இருந்தாலும் தப்புக்களை செய்யாம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு இந்த வசுக்களுடைய கருத்துலேருந்து தெரியறது. இப்படி சொன்ன உடனே கங்காதேவி என்ன சொன்னா, மண்வரு தையலை வணங்க தையலும் பண்வரு மொழி சில பகர்ந்து தேற்றினாள், மொழி சில பகர்ந்து தேற்றினாள். இந்த மண்வரும் தையல் பூலோகத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த கங்காதேவியானவள் பண்வரு மொழி சில பகர்ந்து தேற்றினாளாம். நல்ல வார்த்தைகளை சொல்லி அவன் மனசெல்லாம் தேத்தினாளாம். என்ன சொன்னாவோ, நானும் ஒரு சாபத்துக்கு ஆளாயிருக்கேன், நானும் பூலோகத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கேன், நீங்கள் எட்டு பேரும் எனக்கே வந்து குழந்தைகளாக பிறக்கலாம், பிறந்த உடனே உங்களில் ஏழு பேரை நான் கரையேற்றி விடுறேன், இந்த எட்டாவது வசுவான பிரபாசனையும் நல்லபடியாக வளர்த்து நல்ல கீர்த்தியோடு இந்த உலகத்தில் இருக்கும்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசை தேத்தினாளாம். இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மூணு கோஷ்டியும், அதாவது மகாபிஷக்கு, கங்காதேவி இவா ரெண்டு பேரும், இந்த எட்டு பேருடைய கோஷ்டியும் இப்போ பூலோகத்துக்கு வரக்கூடிய கட்டம். இதுதான் மகாபாரத ஆதி பர்வா காலம். இப்போது சந்திர வம்சத்தில் பிரதீபன் அப்படின்னு ஒரு மகாராஜா நல்லபடியாக ராஜ்யத்தை ஆண்டுன்னு வந்துட்டுருக்கார். அவருக்கு ரொம்ப காலமாக புத்திரபாகியம், பிள்ளை பேர் இல்லை, அதுக்காக நிறையா வேள்விகள் எல்லாம் செய்கிறார், பெரியோர்களெல்லாம் போய் நாடுகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சு அவருக்கு ஒரு பிள்ளையும் பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பேர் சாந்தனு அப்படின்னு வச்சாராம். இந்த மகாபிஷக்கு தான் இந்த சாந்தனு. இங்கே ஒரு கேள்வி, சில பேர் சாந்தனு அப்படின்னு சொல்கிறா, சில பேர் சந்தனுன்னு சொல்கிறா, இதில் எது சரி சுவாமி? அதுவா, சாந்தனு என்கிற பெயர் பிரதீபன் தன்னுடைய முதுமையில் அந்த பிள்ளையை பெற்றதன் அடிப்படையில் வருது. சாந்தமாக இருந்த நிலையில், அவன் உடம்பு சாந்தமாக இருந்த முதுமை காலத்திலே பிறந்த பிள்ளை, எனவே சாந்தனு என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சந்தனு என்கிற பெயரும் சரி என்று சிலர் சொல்கிறார்கள். காரணம் என்ன? மகாபிஷக், அவன்தானே சந்தனுவாக பிறந்திருக்கிறான். மகாபிஷக் என்றால் பெரிய வைத்தியன் என்று பொருள். வருணனின் வடிவம் அம்சமாக இருந்த மகாபிஷக் தன்வந்தரி என்கிற நாராயணனுடைய பரம பக்தன். ஆகையினால அவனுக்கு வைத்தியம் உடம்பிலேயே இருந்தது. அந்த மகாபிஷக்கருடைய அம்சமாக பிறந்த சந்தனு, அவன் காலத்தில் யார் யாரை கட்டி அணைக்கிறானோ அவர்கள் உடம்பு இருக்கிற எல்லா வியாதியும் போயிடுமா. கட்டிப்பிடி வைத்தியம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலா, அதை தொடங்கி வச்சதே சந்தனு தான். அதனால சந்தனும் சரி சாந்தனும் சரி, உனக்கு எது சௌகரியமோ அப்படி சொல்லி. இந்த சந்தனு அப்படின்ற மகாராஜா நல்லபடியாக கல்விகள் எல்லாம் கற்று நல்ல ராஜாவாக ஆண்டுண்டு வந்துட்டுருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வேட்டைக்கு சென்றாராம். ஒரு நாள் வேட்டையாடி களைச்சி போய் கங்கை கரையில் நடந்து வர தீர்த்தம் பருகலாம் அப்படின்னு.
நடந்து வந்துட்டு இருக்கிறச்சே எதிர பார்த்தா அழகா ஒரு பெண்மணி நடந்து வராளாம். ரொம்ப அழகா இருந்தா, ஆச்சரியமா இருந்தா. பார்த்தார் இவர், இவளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை வந்தது அவருக்கு. இவர் இப்படி நினைச்சுட்டே இருக்கச்சே அந்த எதிர இருக்கிற பெண்மணி, இவ யாரு? இவ தான் கங்காதேவி. அது நம்மளுக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல சந்தனுவுக்கு அந்த ஞாபகம் இல்லை. இந்த பூர்வ ஜென்மத்து ஞாபகம் அப்படிங்கிறது இந்த வரலாறுல இருக்கக்கூடியவர்களில் கங்காதேவிக்கு மட்டும்தான் இருந்தது. சந்தனுக்கோ வசுக்களுக்கோ அந்த ஞாபகம் எதுவும் இல்லை. அதனால இந்த அழகான பெண்மணியை பார்த்த உடனே யாரு என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தால் ஆசையாக இருந்தது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்படி நினச்சிட்டே இருக்கிறச்சே அந்த பெண்ணே வந்து கேட்டாளாம், ராஜாவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டான். இவருக்கு என்னடா அது, அடேடே இவளுக்கு ஏதோ இஎஸ்பிலாம் கூட இருக்குது போல இருக்குது, தனி சக்தி வேற இருக்குது போல இருக்குது அழகோட சேர்ந்து அப்படின்னு நினச்சாரான். ஆமாம் அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொன்னா, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு ரெண்டு கண்டிஷன் அப்படின்னா.